இங்கே வர்றான், வாழ்க்கையில் ஒரு தப்பு பண்ணலாம், ஒரு தடவை பண்ணலாம், ஆனால் அது சின்ன தப்பு இருந்தால் மட்டும் போதும். சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசக்கூடாது, அப்படியே வீட்டில் மாட்டிக்கிட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் மாட்டி விடக்கூடாது, புரிஞ்சுதா? சரி ஓகே, பயமாக இருக்குடா, இதெல்லாம் வீட்டில் தெரிஞ்சால் என்னடா ஆகும்? டிடிடி மச்சான், நான் காலையில் நான் உனக்கு காசு கொடுத்துறேன்டா, எங்கள் அப்பாவை நானே 44 வருஷம் கழிச்சு தான்டா பார்க்க போகிறேன். நம்ம நான் டீல் வச்சுக்கலாமா? இந்த சரக்கை என்னை அடிச்சுட்டு நீ எடுத்துங்க, இன்னும் ஒரு பைசா ஆகும். இங்கெல்லாம் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல, இங்கே நடக்கிறது ஏன் எதுக்குலாம் கிடையாது, எப்போன்றது தான். நீ தான் அங்கே செய்யோ சொல்கிறான், நீ தான் அங்கே செய்யோ. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எதுவும் பண்ணாது, எனக்கு எதுவும் தெரியல. சேர்ந்துட்டு போட்டோம், நம்ம எந்த தப்பே பண்ணலையா முதல்ல? ஆமாம், நம்ம சரக்கு அடிக்கிறது தவிர வேறு எந்த தப்பும் பண்ணல. ஆனால் இப்போ போலீஸ் விசாரணை சொல்லி நம்மளை கூப்பிடும்போது எடுத்தோன்னே நம்மளை கூப்பிட மாட்டான், நம்மளோட அம்மா அப்பாவை தான் கூப்பிடுவான். சரி இப்போ என்ன பண்ணுவோம் சொல்லு. சத்தியமா இங்க என்ன நடக்குதுனே தெரியல. நீங்க 2006 நாங்க இங்க 2016 இருந்து பேசுறோம், நமக்குள்ள ஒரு 10 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும்.